இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்ஸ் அண்ட் அண்ட் நிக்கில்ஸ் அண்ட் குயிக் ட்ராயிங் டி யு என் அமெல் ஜென்ஸ் அன் அண்ட் நிக்கில்ஸ் அண்ட் பெயின்ஸ் இப்போ நான்கு ஆண்டு காலம்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு திரு கமலஹாசன் அவர்கள் அவரை போய் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்றுக்கொள்வது பொதுக்குழு செயற்குழு அப்படின்றது செயல்பாடுகளை விவாதிக்க கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல போய் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறது வந்து எனக்கு மட்டுமல்ல பல நிர்வாகிகளுக்கு அந்த இடத்தில் உடன்பாடு ஏற்படல நீங்க தனித்து போட்டிடணும்னா எப்படி போட்டிடுறாரு அவரும் கட்சி ஆரம்பிச்சிருந்த தனிச்சுதான் நிக்கிறாரு சீமான் மாதிரி ஆரம்பத்துல அதுவா நிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தல அண்ணன் இன்னைக்கு வந்து கமல் தான் அவரு கூட்டணி கட்சியோட தலைமை அவர்தான் முதலவர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு உடன் இதுவே அதிமுக தான் ஏத்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா ஏத்திருப்ப ஒரு மாற்றம் வேணும் தானே கமலை நோக்கி போறாரு நல்லவர்கள் எல்லாம் வாங்கன்னு கமல் கூப்பிட்டாரு அவர் வந்து சமத்துவ மக்கள் கட்சி தலைமையில கமல் அழைச்சிருக்கலாமே ஒட்டுமொத்த முடிவையும் சரத்குமாரும் ராதிகாவும் மட்டும் தான் எடுக்கிறாங்களோ ஒரு வேலை கட்சியில பொருளாதார ரீதியாக ஏதேனும் ஒரு காரணமா இருக்குமா பேரங்களா இருக்குமா ஒருவேளை ராதிகா சரத்குமார் தான் காரணமா அவங்க வந்து கட்சியில வந்து ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மாநில இளைஞரணி செயலாளர் வந்து கட்சியில இருந்து விலைக்கு இன்னைக்கு முதலமைச்சர் முன்னில போய் இயக்கத்துக்கு சேர்ந்து இருக்காரு நீங்க தான் இப்போ அந்த கட்சியை உடைச்சிட்டு இருக்கீங்க சமீப நாட்கள்லாம் அவருடைய நடவடிக்கைகள் எழுமுகாவிலே எனக்கு மரியாதை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஓபன் பேட்டிலே சொல்லிருக்காரு என் கட்சி ஆஃபீஸ்சி இருக்கிற பக்கத்து தெரு தான் சசிகலா இருக்கிறாங்க அப்போ கட்சி நிர்வாயில் கூட தெரியாது அவர் போனது உழைக்கிறவங்களுக்கு அங்கே மரியாதை இல்லைன்னு மட்டும் சொல்லணும் துடிக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது நடிக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்குமா அது மாதிரி அண்ணன் கூட இருக்கிறவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மூழ்க கப்பலில் அவங்களெல்லாம் அண்ணன் வச்சுட்டு இருக்காது அதான் நம்ம மக்களுக்கு செய்கிறது எப்படி அவர் மூலமாக எப்படி நம்ம செய்ய முடியும் இப்போ நேற்று வரைக்கும் எனக்கு கிடச்ச தகவல் கமல்ஹாசன் அவங்க கட்சியோட சின்னம்மா டார்ச்சில் சின்னத்தை அந்த நாற்பது பேர் நிற்க சொல்லி நிர்பந்தம் பண்ணுற எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இதுக்கு இதை விட வேற என்ன கட்சிக்கு வேறு என்ன பலவீனம் வேணும் நீங்க அதிமுகவில் போய் சேர்ந்ததுக்கு ஒரு அணியை கூட்டு போய் சேர்ந்ததுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சாங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் கொடிப்பிறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் சமீபத்தில் சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து விலகிய துணை பொதுச்செயலாளர் சேவியர் இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் கேட்போம் வணக்கம் திரு நல்லா இருக்கும் சமத்துவ மக்கள் கட்சியில துணை செயலாளராக மட்டுமல்லாமல் சரத்குமாருடைய ரசிகர் மன்றத்திலிருந்தே அந்த கட்சியோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் திரு சேவியர் நாங்க நிறைய திரு சரத்குமார் அவர்களுடைய பேட்டியை பார்க்கும்போது அவருடைய அருகில நீங்க தான் இருப்பீங்க அதிகமா சேவியர் வந்து இப்போ சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்கீங்க அணிஞ்சிருக்கீங்க நீங்கள் ஒரு குழுவோடு சேர்ந்து என்ன காரணம் ஆரம்பத்துலேருந்தே திரு சரத்குமாரோடு பயணித்து விட்டு இப்போ என்ன முரண்பாடின் காரணமாக அதிமுக இணைஞ்சிருக்கீங்க அணிஞ்சிருக்கீங்க அதாவது அண்ணன் சரத்குமார் கூட ஏறத்தால் இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க முப்பது ஒரு கடம் ரஷ்யன் மண்டத்திலேயே பதினஞ்சு வருடம் இயக்கத்தில் ஒரு பதினான்கு வருடம் இரண்டாயிரத்தி ஏழு கட்சி ஆரம்பித்த முதல் கொண்டு அதுக்கு முன்பாக ரஷ்யன் மண்டலத்திலையும் தொடர்ந்து அண்ணன் கூட பயணிச்சுட்டு தான் இருக்கிறேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இறத்தாழ பதினான்கு ஆண்டு காலம் இயக்கம் ஆரம்பித்த நம்ம இப்போ நான்கு ஆண்டு காலம்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு திரு கமலஹாசன் அவர்கள் அவரை போய் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வது அதுவும் தன்னுடைய கட்சியினுடைய பொதுக்குழுவில் அறிவிக்கிறது வந்து எனக்கு ஏற்படதா இல்லை காரணம் என்ன அப்படின்னா பொதுக்குழு செயற்குழு அப்படின்றது நம்ம கட்சியினுடைய செயல்பாடுகளை விவாதிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல போய் இன்னொரு கட்சியினுடைய தலைவரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறது வந்து எனக்கும் மட்டுமல்ல பல நிர்வாகிகளுக்கு அந்த இடத்தில் உடன்பாடு ஏற்படவில்லை காரணம் என்ன அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் சமத்துவ மக்கள் கட்சி போட்டிவிடும் அப்படின்னு அண்ணன் சரத்குமார் அவங்கள அறிவிச்சிருந்தாங்கன்னா உண்மையில் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் அதற்கான ஒரு வாய்ப்பும் கட்சியில் வந்து எல்லாேருக்கும் ஒரு வழங்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசனை முன்னிறுத்துகிறப்போ எனக்கு உடன்பாடு இல்லை அதனால நான் வெளியில் வந்துட்டேன் இல்லை தொடர்ந்து சமத்துவ மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அதிகபட்சம் அப்படி தான் வந்து கூட்டணியில் தான் இருந்திருக்கு கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து சமத்துவ மக்கள் கட்சிக்கு இருக்கா என்ன பலம் கண்டிப்பாக இருக்குது அதாவது என்னென்னா ஒரு அரசியல் பலம் வந்து நிர்வாகத்தை வச்சு தான் ஒரு பலம் நம்ம சொல்ல முடியாது நிர்வாக கட்டமைப்பு இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைமையை பொறுத்து மக்கள் முடிவு செய்வாங்க தலைமையை பொறுத்து முடிவு செய்வாங்க அந்த அடிப்படையில் சரி நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் சமத்துவ மக்கள் கட்சியை பற்றி என்னுடைய நிலைப்பாடு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல அது இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தது எடுத்து தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக லிஸ்ட்டு எடுத்து தேர்தலில் யார் யார் போட்டிட்டு வந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்து தேர்தல் கமிஷனை வந்து தனி சின்னத்துக்கு வந்து பதிவு செய்து அதுக்காக சின்னமும் நமக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் ஆனால் அப்போது நாங்கள் தனியாக நிற்கலை ஒரு சீட்டோடு வாங்கிட்டு அஇஅதிமுக போயிடுச்சு சரி அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு அப்ப இன்னைக்குள்ள சூழ்நிலையில நம்ம அப்படி நின்றுக்கலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து அதிமுக பயணிச்சிருக்கலாம் தான் எங்களுடைய கருத்து இல்ல நீங்க நீண்ட ஓட்டரசியில் நீண்டகாலமா இருக்கக்கூடியவர் திரு சேவியர் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து தனித்து போட்டிட்டா என்ன நிலைன்றது எல்லாம் பெரிய பெரிய ஆண்ட கட்சிகள் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சிகளே கூட்டணியை தான் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க தனித்து போட்டிடணும்னா அது சீமான் எப்படி போட்டிடுறாரு சீமான் எப்படி போட்டிடுறாரு அவரும் கட்சி ஆரம்பிச்சு தனிச்சு தான் நிற்கிறாரு சரி அப்ப வந்து அவருடைய பணம் பலம் வச்சுக்கிட்டு ஆனால் சமத்துவ மக்கள் கட்சி அப்படி இல்லையே சீமான் மாதிரி நின்று தான் என்ன ஸ்டார்டிங்கில் நிற்கல ஆரம்பத்தில் இருந்து அதுவா மாதிரி நிற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலை அண்ணன் நீ ஏற்படுத்தியிருந்தானா கண்டிப்பா அது மாதிரி ஒரு வாய்ப்பை மக்களுக்கு கொடுத்துருக்கலாம் நிர்வாகிகளும் அதை அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் நீங்கள் ஆமாம் திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கட்சி இருக்கா என்ன சமத்துவ மக்கள் கட்சி அப்படி சொல்ல முடியாது இருக்கு இருந்துச்சா இருந்துச்சா நீங்க இப்ப வந்து அது ஆரம்பித்த புது அதாவது துவக்கத்தில் இருந்துச்சு கட்சி இரண்டாயிரத்தி ஏழு உருவாக்குன துவக்கத்துல இருந்துச்சு சமீப காலமா எடுக்கக்கூடிய நடவடிக்கைனால ஒரு அப்படியே கட்சி நிர்வாகம் வந்து அப்படியே துவைக்கலை ஒவ்வொரு முறையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாங்கும்போதெல்லாம் கூட தான் இருந்திருக்கீங்க நீங்க அந்த முறையெல்லாம் நம்ம தனித்து போட்டிடலாம்னு எப்பயாவது அப்ரோச் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கிறோம் பண்ணிருக்கிறோம் அப்ப அந்த நேரத்துல தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து கமல் தான் ஒரு கூட்டணி கட்சியோட தலைமை அவர்தான் முதலர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றப்போ அதை எனக்கு எனக்கு உடன் இதுவே அதிமுக வர்றதுன்னு தான் ஏத்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா ஏத்திருப்பேன் கமல் தான் பிரச்சனை உங்களுக்கு கமல் கமல் தான் அந்த கூட்டணி தான் பிரச்சனை தனிப்பட்ட கமல் எனக்கு வந்து விருப்பம் விருப்ப கிடையாது இல்ல ஒரு மாற்றம் வேணும் தானே கமலை நோக்கி போறாரு நல்லவர்கள்லாம் வாங்கன்னு கமல் கூப்பிட்டாரு முதல்ல வந்து அவர் வந்து சமத்துவ மக்கள் கட்சி தலைமையில கமல் அழைச்சிருக்கலாமே சமத்துவ மக்கள் கட்சி தலைமையில கமல் அழைச்சிருந்தா என்ன சந்தோஷமா இருக்கும்ல ஒரு கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக அண்ணன் சரத்குமார் உங்க பொதுக்குழுவில் அனௌன்ஸ் பண்ணது கமலை வந்து முதல்வர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணது உங்களுக்கு கோவம் சரிங்களா அதற்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் திரு கமலஹாசன் நேரடியாக அவருடைய இல்லத்தில் பார்த்து வந்தார் நான் போகல அவர் கூட போகல ஐஜேக்கு கூட உடன்பாடு போறப்போ நான் போகல அது அவருடைய தனிப்பட்ட முடிவு தனிப்பட்ட உங்க உங்க கட்சியினுடைய யாருக்கிட்டையும் முக்கிய நிர்வாகிகள் கிட்ட அவர் சொல்லவே இல்லை கலந்து பேசல பேசவே இல்லை பேசல இது மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு தனியான ஒரு கூட்டணிக்கு நம்ம போகிறோம் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கான கூட்டணிக்கு போகிறோன்றது நம்ம சொல்லலை அவர் முக்கிய நிர்வாகத்தோடு கலந்து பேசலை ஐஜிஐகேயில் போய் அவர் ஒப்பந்தம் போட்டது நாங்களே டிவியில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் கமலை போய் சந்திக்கிறப்போ டிவியில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இது வந்து கூட்டணின்ற மாதிரி ஏதோ வேறு ரூட்டில் கட்சி போகுது இல்லை நிர்வாகிகள் சிலர் ச திரு சரத்குமார் ராதிகாவோட உடன் இருந்தாங்களே நிறைய பேர் நான் பார்த்தேன் இல்லை அது இப்போ தான் போயிருப்பாங்க இப்போ அதாவது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால் தான் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் சீட்டு ஷேரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையெழுத்து போட போயிருப்பாங்க இல்ல ஒட்டுமொத்த முடிவையும் சரத்குமாரும் ராதிகாவும் மட்டும்தான் தான் எடுக்கிறாங்களோ ஒரு வேலை கட்சியில அதாவது ஒட்டுமொத்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு தான் உண்டு தலைவருக்கு உண்டு நம்ம மாற்று சொல்ல முடியாது உள்ள காலகட்டத்துல அந்த உடன்பாடு நமக்கு சரியா படல அதனால நான் வெளியில வந்துட்டேன் இல்ல அதிமுகவை நோக்கி நீங்க இப்போ ஒரு ஒரு அணியை கொண்டு போய் திரட்டி கொண்டு போய் அவங்களோட சேர்த்து வச்சிருக்கீங்க ஆமா இப்ப சமத்துவ மக்கள் கட்சி அதிமுகவுல சீட்டு கொடுக்கலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வந்து கமலை நோக்கி போயிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா அப்படி சொல்ல முடியாது அதுக்கான முயற்சி நீ பண்ணலை ஓ அதாவது அண்ணா இல்ல அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இல்லையா நடத்தல பேச்சுவார்த்தை நடத்தல அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க சீட்டு வந்து கம்மியா தரேன் அதிகமாக தரேன் இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லையே அமைச்சர் ஜெயக்குமார் வந்து சசிகலாவை போய் மீட் பண்ண போது திரு சரத்குமார் ராதிகாவும் மீட் பண்ணும்போது போது கூட்டணி கூட்டணியில தான் இருக்குன்னு சொன்னாரு இருக்குன்னு சொல்றாரு அப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம வந்து அண்ணா அதிமுகவில் அப்ரோச்சே பண்ணலையே நம்ம தொடர்ந்து என்ன பிளான்ல இருந்தாங்க அதிமுகவில் வந்து நம்ம தொடர்ந்து பயணிச்சு தானே இருக்கோம் பயணிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு நம்ம ஐஜேக்கு கூட கூட்டணி நின்றப்ப அப்ப கூட்டணி தலைமை என்ன பண்ணுவாங்க சரி போனவர் அவங்க எப்படி மறுபடியும் கூப்பிடுவாங்க ஐஜேகோட ஒப்பந்தம் என்ன காரணமா இருக்கும் அது என்னன்னு எனக்கு தெரியும் அது தலைவருக்கு தான் அவருக்கு தான் தெரியும் அண்ணன் சரத்குமார் தான் தெரியும் இல்ல பொருளாதார ரீதியாக ஏதேனும் ஒரு காரணமா இருக்குமா பேரங்களா இருக்குமா அது எனக்கு அத பத்தி அது அண்ணன் சரத்குமார் தான் தெரியும் அதிமுக கூட்டணியில் உங்களை சேர்த்துக்கொள்ள உங்களுக்கு சீட்டு கொடுக்க தயாராக இருந்தாங்களா அதாவது நம்ம வந்து இப்போ எல்லா கட்சியினுடைய கூட்டணி த கட்சியினுடைய தலைவர்கள் அழைத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி அப்போ அதே மாதிரி நம்மளையும் கூட்டம் அழைத்து பேசக்கூடிய சூழ்நிலையில் நம்மளும் அவங்களும் இருந்தாங்க அப்போ அதுக்கு முன்பாகவே நம்ம ஒரு மாதத்துக்கு முன்பாக அதுக்கான கூட்டணி முறிக்கக்கூடிய அளவில் வந்து நம்ம பேச்சுவார்த்தைகள் நம்ம செயல்பாடு இருக்கும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சசிகலாவை போய் சந்தித்தது ஒரு காரணமா சரத்குமார் அதனால அதுதான் ஒரு காரணமாக இருக்குமோ அது எனக்கு தெரியல ம் ம் ஏன்னா சசிக்கலாம் அவங்கள சந்தித்தது கூட எனக்கு தெரியாது நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சமத்துவ மக்கள் கட்சின்றது ஒரு அடையாளம் எப்படி தெரியுமா இருந்தது அது வந்து ஒரு ஒத்த சீட்டு கட்சி அப்படின்றது தான் பலர் பார்த்தாங்க அந்த பார்வை அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அங்கே பயணித்தீங்க என்னென்னா அவர் கூட வந்து குடும்பத்தில் ஒருவனாக இருந்தேன் அதாவது ரசிகர் மன்ற அதாவது ஒரு அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் நேசிப்பது வேறு ஒரு ரசிகனாக இருந்து அரசியல் கட்சி நேசிப்பது வேறு அப்போ ஒரு ரசிகன் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த நான் மட்டும் கிடையாது எல்லா நடிகர்களுடைய ரசிகருமே அந்த நடிகர்களுடைய உணர்வில் கலந்த ஒரு ஒரு ஆள் மாதிரி ஆயிடுவாங்க அவங்களோட உணர்வில் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் அவங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அப்படியே ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க ஒரு தீவிரமாக அவங்களோட ஆதரவாளராக இருப்பாங்க அப்படி தான் நான் இருந்தேன் ரச மண்டலத்திலருந்து அடி சின்ன வயசுலேருந்தே கூட இருந்தவன் நான் சரி அண்ணன் சரத்குமார் வந்து என்ன ஜாதி என்ன மதம்லாம் எனக்கு தெரியாது அவர் மன்றத்திற்கு நான் போகப்பொழுது அப்போ நான் வந்து ஒரு எப்படி சொல்லுவேன்னா என்னை வந்து முரட்டு பக்குத்தினு சொல்லுவாங்க சரத்குமாரோடைய முரட்டுப்பக்கு தினமே அப்படின்னு தான் என்னை சொல்லுவாங்க அப்போ இப்படிலாம் இருந்த நான் வந்து கட்சி ஆரம்பித்த பொழுது மாவ ரசிகர் மன்றத்துக்கு நான் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் கட்சி ஆரம்பித்த பிறகு நான் அந்த மாவட்ட செயலாளர் வடசன்னைக்கு அப்புறம் பிறகு சென்னை மண்டல செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இப்படி படிப்படியாக என்னோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் அவங்களே எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க அது ஓகே நிறைய சமூக பணியெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கீங்க நிறையா பணியிருக்காங்க அடிச்சனையில் பார்த்தீங்கன்னா இலவச கணினி பயிற்சியை நானே தனியாக உருவாக்கியிருக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினொன்று ஆரம்பித்து இன்றைக்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து அந்த மையத்தை திறந்து வைச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு நான் மூவாயிரத்து ஐநூறு பிள்ளைங்க வந்து படிச்சிருக்காங்க இலவசமாக என்ட கணினி பயிற்சி படிச்சிருக்காங்க அதன் மூலமாக பல வேலைக்கு போகிறாங்க அது என்னுடைய சர்வீஸு இன்னும் பல பிள்ளைங்க படிக்கிறது போக்குவரத்து அதெல்லாம் என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் சுயமாக அவரே முடிவெடுக்கிறாரா இல்லை பின் இருந்து யாராவது உந்துதல் இப்போ ராதிகா சரத்குமார் கூட வந்து அவங்களுடைய சின்னத்திரை படப்பிடிப்புகள் என்ன நான் தொடர்ந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தீவிர அரசியலில் ஈடுபட போகிறேன்னு வந்துட்டாங்க ஒருவேளை ராதிகா சரத்குமார் தான் காரணமா சரத்குமார் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கட்சியில் வந்து தீவிரமாக இருக்கணும் யாரு ராதிகா கட்சியில வந்து தீவிரமா இருந்தா இன்னும் கட்சி பலப்படுத்தும் நினைக்கிறவன் நான் சரி ஏன்னா ஆரம்பத்திலே அவங்க வந்து அதிகமாக ஒதுங்கி இருக்கிறப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன் இப்ப தேமுதிக எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு அவங்களுடைய மனைவியார் வந்து அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா நினைப்பேன் அதான் நினைப்பேன் தலைவர் வர முடியாத இடத்துக்கு வந்து அவங்க வரலாம் இன்னும் கட்சி அவங்க வந்து வழி நடத்தலாம் அவங்க இன்னும் கையில் அதிகாரங்களை அதிகமாக கொடுத்து அவங்க பண்ணலாம் ஏன்னா வந்து இன்னைக்கு இரண்டு முகங்களே ஒரு வருஷமான முகம் தான் மக்கள் மத்தியில் சரி அந்த அடிப்படையில் நான் அவங்க வர்றது நான் வரவே இருக்கிறேன் இல்லை என்ன முடிவு எடுத்தார் அவர் எந்த விஷயத்தில் நீங்கள் அதிருப்தியாக இருங்க கமலை போய் சந்தித்தது மட்டும்தான் உங்களுக்கு அதிருப்தியா இல்லை வேறு ஏதேனும் சமத்துவ மக்கள் கட்சியிலும் என்ன நடக்குது இப்போது சமத்துவ மக்கள் கட்சியில் இப்போ நிர்வாக சீரமைப்புலாம் வந்து அப்படின்ற ஒரு கருத்தை திணித்து எந்த நிர்வாகம் எப்போ எடுக்கிறது எப்போ போடுறதுன்றது வந்து இப்போ தலைமை நிர்வாகிகளுக்கே அது தெரியாத ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது இம்மிடியேட்டாக அந்த மாவட்ட சிலை எடுக்கிறாங்க எடுக்கிற பொழுது அந்த அந்த மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு பேசியோ அந்த மண்டல பொறுப்பாளர்களை கூப்பிட்டு பேசியோ என்ன ஏதுன்றது கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா சமத்துவ மக்கள் கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளரோ அது கீழே இருக்க நிர்வாகிகளோ இருக்கும் பொழுது எந்த விதமான பிரதிபலன் பார்க்காம தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு இயக்கத்திற்காகவும் அண்ணன் சரத்குமாருக்காகவும் அவங்க உழைச்சவங்க பாடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க அவங்கள வந்து நம்ம அனாசமாக எடுத்து வெளியில் போகிறது வந்து

ஒரு ஒற்றை ஒரு மாதிரியாக போற மாதிரி என என்னுடைய என்னங்க அவருடைய செயல்பாடு இல்ல உங்க புஷன்னு மீறி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு மேல அதாவது அவங்களையெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு உயரத்துக்கு உட்கார வைக்கிறது உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படி இல்லாங்க அந்த மாதிரி யாரையும் கொண்டு வரல அவர் யாரையும் கொண்டுட்டு வரல இல்லை திரு சேவியர் அவர்கள் எப்போதுமே நிறைய கூட்டங்கள்ல நீங்கள் இருந்திருந்தா நான் ஆரம்பத்திலே சொன்னதான் இருந்ததை பார்த்துருக்கேன் பாக்ரீதி போன்றவர்கள்லாம் அவங்கெல்லாம் கூடவே இருக்கிறத எங்களால் பார்க்க முடியாது பாக்கியரீதி போன்றவர்கள் என்ன அப்படின்னா அவருடைய சினிமா கால்ஷீட் போட்டதெல்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க திரு சரத்குமார் உடைய அண்ணனுடைய இதை வந்து அவங்க தான் பார்த்தாங்க இப்போ அரசியலே வந்து கட்சியில் ஒரு தலைமை நிலை சில பொறுப்பில் இருந்தாங்க இருந்தாலும் கூட மத்த விஷயத்துல வந்து அவங்க முன்னிலைப்படுத்துறது எனக்கு மட்டும் கிடையாது தலைமையில இருக்க முக்கிய நிறுவனம் எல்லாருக்குமே அதிருப்தி தான் இன்னைக்கு மாநில இளைஞர்கள் அதுவும் ஒரு காரணமா உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு மாநில இளைஞரணி செயலாளர் வந்து கட்சியில இருந்து விலகி முதலமைச்சர் இயக்கத்துல சேர்ந்துருக்காரு நீங்க தான் அந்த கட்சியை உடைச்சிட்டு இருக்கீங்க நான் உடைக்கல கட்சியை உடைக்க வேண்டிய அதிமுக நோக்கி போறாங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் அவர் நேற்று காங்கிரஸ்ல போய் சேர்ந்து இருக்காரு சரி அப்ப கிருஷ்ணகிரி ஒவ்வொருத்தரும் அதிர்ச்சியில இருக்கிறவங்க எல்லாம் உடைச்சு விடுற வேலையை வேலை இருக்கு இல்ல ஏன்னா காரணம் என்னன்னா நான் இருக்கும்பொழுது பல பேர் அதிருப்தி இருந்தவங்கள தக்க வச்ச பொறு பெருமை எனக்கு தான் உண்டு யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாது இயக்கத்தை விட்டு போய் ஏன்னா காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து எர்னாவூர் நாராயணன் அவர்களும் அண்ணன் கருண் நாகராஜ் அவர்களும் இயக்கத்தை விட்டு வெளியில் போகிறப்ப குறிப்பாக சென்னையில் வந்து ஒரு ஆள் கூட வெளியில் போகாமல் கட்டுக்கோப்பாக கட்சியை வச்சுருந்த பெருமை எனக்கு தான் உண்டு சரி ஏன்னா தலைவர் பின்னால் தான் இருக்கணும் நம்ம வந்து அந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தீவிரமாக இருந்து ரொம்ப ஆக்டிவாக நான் ஒர்க் பண்ணேன் அதே மாதிரி கட்சியை பலப்படுத்தினேன் பலப்படுத்தி கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக தான் இருந்துச்சு இப்படி இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி கட்சியினுடைய செயல்பாடு பிடிக்காமல் ஓரளவு வெளியில் போகிறாங்களே தவிர இது அவங்க வெளியில் போகிறதுக்கும் சேவை காரணம் இல்லை ஒருவேளை ஜெயலலிதா இருந்தபோது இவரோடு இருந்தபோது அந்த சமயத்திலலாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவும் அவர்களோடு பேசவும் ரொம்ப இணக்கமாக இருந்தார் சரத்குமார் ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையோ அவங்களோட கூட்டணி வைக்கவும் விருப்பப்பள்ளையோ அவருக்கு அந்த என்ன புரிஞ்சோ அது என்னன்னு தெரியல அது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் கடந்துட்டே வர்றீங்க அது என்ன பிரச்சனை எங்க அவர் அதிமுகவை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா இல்லையா உங்ககிட்ட சமீப நாட்கள்ல அவருடைய நடவடிக்கைகள் திமுகவிலே எனக்கு மரியாதை மரியாதையில அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஓபன் பேட்டிலே சொல்லிருக்காரு நேத்து கூட தந்தி டிவியில பேட்டி கொடுத்துருக்காரு சன் டிவியில கூட பேட்டி கொடுத்துருக்காங்க அதான் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து அதிமுக மரியாதையில வெளியில வந்திருக்கேன்னு சொல்லி என்ன மரியாதையை எதிர்பார்க்கிறாரு அது தலைவர் அவர் அண்ணன்ட தான் கேட்கணும் அதாவது ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவையே கைப்பற்றணும்னு கூட திரு சரத்குமார் நினைத்ததா ஒரு செய்திகள்லாம் பரவுச்சு அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் மன மனநிலையில் இருந்தாரா அவர் எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இல்ல அவருக்கு என்னைக்காவது சொல்லியிருக்காரா அப்படி அதிமுகவை பற்றி சொல்லலை அப்படி எல்லாம் கிடையாது ஆமா புரிஷத்திலேயே அம்மா இறந்த பிறகு அண்ணா திமுகவை கைப்பற்றணும்ன்ற அவர் கிடையாது சசிகலாவை போய் சந்தித்தது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க அரசின் டேதே அவர் சந்திச்சிருக்கிறாரு என்ன காரணத்துக்கு சந்திச்சிருக்காரு எதுக்காக சந்திச்சா அது போ எதுக்காக போனார்ன்றது வரும் கூட எனக்கு எனக்கோ எங்கள் இயக்கத்தின் இருக்க முன்னணி நிர்வாகிகளுக்கோ தெரியாது காரணம் என்னென்னா எங்கள் கட்சி ஆஃபீஸில் இருக்கிற பக்கத்து தெரு தான் அம்மையார் அவங்க சசிகலா இருக்கிறாங்க ஆமாம் அப்போது கட்சி நிர்வாகிகள் கூட தெரியாது அவர் போனது டிவியில் பார்த்தா நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஒரு புகைச்சல் அதே போல் ரொம்ப ஒரு கழகம் இருக்குது சமத்துவ மக்கள் கட்சியில் யார் காரணம் இருக்கலாம் யார் காரணம் சொல்ல முடியாது ஆனால் உழைக்கிறவங்களுக்கு அங்கே மரியாதை இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியும் கட்சியில் வந்து உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாது எப்போ ஒரு சொல்லுவாங்கள்ல துடிக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது நடிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை இருக்கணும் அது மாதிரி அண்ணன் கூட இருக்கிறவங்க நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது மூழ்கும் கப்பலில் அவங்களெல்லாம் அண்ணன் வச்சிகிட்டு இருக்கார் அதான் உண்மை சமத்துவ மக்கள் கட்சி மூழ்கும் கப்பலாக சமத்துவ மக்கள் கட்சி மூழ்கும் கப்பலில் மூழ்கக்கூடிய நபர்களோட அண்ணன் இன்றைக்கி பயணம் செஞ்சிட்ருக்கார் சமத்துவ மக்கள் கட்சியை பார்க்கும்போது பலருக்கு வந்து நீங்களே சொன்னீங்க நான் எந்த கம்யூனிட்டின்னு கூட நான் பார்க்க மாட்டேன் நானும் பார்த்ததும் இல்லை அவரும் என்னை பார்த்தது கிடையாது அப்படின்றது ஆனா ஆனால் ஒரு நாடார் கட்சி அப்படின்ற ஒரு பார்வை இருந்ததே சமத்துவ மக்கள் நாடார் கட்சின்னு சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் வந்து அந்த சமுதாயத்தில் இருந்திருக்கலாம் இப்போ கட்சியினுடைய பொருளாளர் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயம் நான் பார்த்தீங்கன்னா நான் உடையார் சமுதாயம் இப்போ இன்றைக்கி இளைஞர் நீ செயலாளர் வெளியில் போயிருக்காரு பிள்ளைமார் அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேவர் சமுதாயம் இருக்கிறாங்க யாதோர் சமுதாயம் இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க எல்லா சமுதாயம் கலந்துருக்கிறாங்க அதை வந்து ஆரம்பத்தில் இருந்த எர்ணாவூர் நாராயணன் வந்து அவங்க கட்சியில் நம்ம கட்சியில் இணைஞ்சதுனால இருந்ததுனால ஒரு ஜாதி குத்தப்பட்டது ரவி பச்சிமுத்து ஐஜேகோடு ஒப்பந்தம் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தும் போது உங்களுக்கு உங்களுடைய உறவுமுறை சார்ந்தவர்களோடு நோக்கி போறாங்கன்ற கோபமா அங்க போனா கிடையாது இதுக்கு வந்து அரசியல் வேற சமூகம் வேற சரி அரசியல் சமுதாயத்தினுடைய ஒரு நபர் வந்து இன்னொரு அதே சமுதாயத்தால வந்து டெவலப் பண்ணி விடுவாங்க நினைச்சிட்டீங்களோ அப்படிலாம் கிடையாது அது கட்சி வேற இந்த கட்சி வேற ஐஜேக்கின்றது ஒரு கட்சி சரி பச்சைமுத்து வந்து ரவி ரவி சார் வந்து அவங்க உடையார் கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவங்க இயக்கம் வேறு சமத்துவ மக்கள் கட்சினா இது இயக்கம் வேற சரி நான் இந்த இயக்கத்தில் தான் கிட்டத்தட்ட அண்ணன் கூட தானே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் ரவி சார் கூட ட்ராவல் பண்ணலையே கம்யூனிட்டி ஒன்றா இருக்கலாம் இன்றைக்கி ஒரு நாற்பது தொகுதி வாங்கியிருக்காங்க அங்கே போயிட்டு மக்கள் நீதி மையம் கமலஹாசனை முதல்வராக முன்னிறுத்தி எப்படி பயணிக்க போகிறதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் போட்டியிடணும் சமத்துவ மக்கள் கட்சின்னு சொன்னீங்க நாற்பது தொகுதி வாங்கியிருக்காங்க எப்படி இருக்கும் இந்த காலம் அவங்களுக்கு அப்போ தேர்தல் தான் தெரியும் இருக்குன்னு பார்க்கணும் உங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கு உங்களுக்கு அதை பார்வையில் அவங்க போய் சேர்ந்ததே உடன்பாடு இல்லை இன்னைக்கு ஒரு நாற்பது தொகுதி வாங்கி நிற்கிறாங்கல்ல நான் என்னென்ன அதான் இன்னொன்று சொல்றேன் சமத்துவ மக்கள் கட்சி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா நான் வந்து கண்டிப்பாக வரவேற்றிருப்பேன் என்னால் பொருளாதார உதவி நான் செஞ்சிருப்பேன் இல்லை நான் என்ன கேட்குறேன் சமத்துவ மக்கள் கட்சி தலைமையில கூட்டணிக்கு வர்றதுக்கு கட்சிகள் தயாரா இருந்துச்சா உருவாக்கி இருக்கலாம் எந்த கட்சி தயாரா இருந்துச்சு சொல்லுங்க நம்ம அதுக்கான நம்ம மூவ் எடுத்திருக்கோம்ல அதுக்கான இப்ப மாற்றத்தை உருவாக்குவோம் மாற்றத்தை நோக்கி அப்படின்றதான் ஆரம்பத்தில் எங்களுடைய கொள்கையாக வச்சுருந்தது மாற்றத்தை நோக்கி இப்போ மாற்றத்தை உருவாக்குவோம் மாற்றத்தை உருவாக்கும்னா என்ன பண்ணுறோம் நம்ம தானே உருவாக்கணும் சரி இன்னொரு ஆள் தலைமையில் கீழே போய் எப்படி நம்ம உருவாக்க முடியும் கமல்ஹாசன் அவருடைய கொள்கை வேற நம்மளோட கொள்கை வேற அவர் தலைமையில் போய் நம்ம எப்படி அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் சரி நம்ம எப்படி கொண்டு வர முடியும் நம்ம மக்களுக்கு செய்கிறதை எப்படி அவர் மூலமாக எப்படி நம்ம செய்ய முடியும் இப்போ நேற்று வரைக்கும் எனக்கு கிடச்ச தகவல் கமல்ஹாசன் அவங்க கட்சியுடைய சின்னமா டார்ச் லைட் சின்னத்தை இந்த நாற்பது பேர் நிற்க சொல்லி நிர்பந்தம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இதுக்கு இதை விட வேற என்ன கட்சிக்கு வேற என்ன பலவீனம் வேணும் அதாவது திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் சரி அதே போல் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராருன்னு சொல்லும்போது ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைத்தவர் சரத்குமார் இன்னைக்கு கமலை நோக்கியே போயிருக்காரு அது என்ன காரணம் அதுதான் எனக்கு உடன்பாடு இல்லை நான் வெளியில் வந்து இல்லை உடன்பாடு இல்லை சரி இல்லை அதில் வேற ஏதேனும் காரணம் இருக்கான்னு நான் மீண்டும் கேட்ட எங்கள் தலைமை நிர்வாகிகிட்டையெல்லாம் கூப்பிட்டு அதை பற்றி கருத்து கேட்கல கருத்து பேசலை சரி அதனால் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல இயல்பாக அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னா திமுகவை நோக்கி போகணும் ஐயா திமுக ஆப்ஷனாவது எடுத்தாரா திரு சரத்குமார் எடுக்கலை திமுகவை நோக்கி போகலை போகலை அவங்களாவது உங்களை ஏதேனும் அழைப்பு விடுத்ததோ இல்லை அவர்களோட பேச்சுவார்த்தைக்கான எடுக்கலை எதுவும் கிடையாது இவரும் போகலை அவங்களும் அழைக்கலை ஏன்னா அதுக்கான முயற்சி இவரும் பண்ணலை அதுக்கான வழியை ஒரு ஏற்படுத்தலை வாய்ப்பு ஏற்படுத்தி இருந்தால் திமுக இருந்தாலும் கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை அப்படி கிடையாது ஏன்னா என்னுடைய பார்வை என்னுடைய நண்பர்கள் எனக்கு இதெல்லாம் வந்து அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்திலாம் இருக்கிறாங்க அதனால் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ரெண்டாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஒரு எளிய ஒரு பழகக்கூடிய ஒரு முதலமைச்சர் சீக்கிரமாக பார்க்கலாம் ஈஸியாக ஈஸியாக பார்க்கலாம் பேசலாம் தங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம் கோரிக்கைகளை வைக்கலாம் மக்கள் மத்தியில் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு எதிர்க்கட்சி தலைவர் முதல் நாள் சொல்கிறார் மறுநாள் ஒரு தள்ளுபடி பண்ணுறாரு நீங்கள் ஆட்சிக்கு வந்து தான் பண்ணணுன்றது கிடையாது நான் ஆட்சியில் இருக்கிற நானே அனைவரும் பண்ணிடுறேன் நான் ஆட்சிக்கு வந்தா ஆயிரத்தி ரூபா தரேன்னு அவர் சொல்றாரு மக்களுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு நீங்கள் என்ன தர்றது நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா தரேன்னு இவர் அறிவிக்கிறார் அப்போ இன்னைக்குள்ள அரசியல்வாதியாக இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக இருக்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அப்ரோச்சு அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய வேகம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி எல்லாமே எனக்கு பிடிச்சது பிடிச்சிருந்தது அதனால் அஇஅதிமுக போய் சேர்ந்தேன் சரி ஐஜேக்கோடு கூட்டணி பேச்சுவார்த்தையோ கூட்டணி சேர்ந்ததோ கமலை போய் நோக்கி போனதோ அது என்ன விஷயன்றத திரு சரத்குமார் தான் சொல்லணும் நீங்கள் அங்கே தான் கேட்கணுன்றீங்க ஆமாம் நீங்கள் அதிமுகவில் போய் சேர்ந்ததுக்கு ஒரு அணியை கூட்டு போய் சேர்ந்ததுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சாங்க அதிமுக நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போனேன் அதிமுகவில் இணைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்போ இந்த விதமான ஆப்ளிகேஷனோ நான் கொண்டு போகல சீட்டு கேட்டதா தகவல் வருது கேட்கல எப்படின்னா நான் வந்து ஏழாம் தேதி தான் போய் ஜாயின் பண்ணுறேன் சரி இப்போ அது பன்னெண்டாம் தேதி இப்போ நேற்று பத்தாம் தேதி பார்த்துட்டிங்கன்னா சீட்டு வந்து ரிசல்ட்டு எந்தெந்த தொகுதியில பட்டியல் வந்துருச்சு அப்போ நாலு நாளுக்குள்ளே எப்படி நான் வந்து அது ஒரு பெரிய இயக்கத்தில் போய் எப்படி சீட்டு வாங்க முடியும் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு எப்படி கேட்க முடியும் இன்னைக்கு அதிமுகவிற்கு ஒரு பலம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்வு கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்திற்கு அப்படின்றது ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அப்படின்ற ஒரு மாபெரும் இயக்க தலைவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அந்த ஆளுமை இருக்குது பவர் இருக்குது சரி இரண்டு தலைவர்களுக்கு அந்த வழியில் வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் ஓபிஎஸ் அப்படின்றது இவங்களோட ஆட்சி வந்து அதான் சொல்கிறனே ஒரு பந்தா கிடையாது முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருப்பார் டக்குன்னு இறங்கி டீ கடையில் டீ சாப்பிடுவார் அதே மாதிரி நீங்கள் ஓபிஎஸ் எடுத்துக்கலாம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்களான்னு சரி ஒரு எளிமையான தலைவர்கள் தான் இன்றைக்கி அதிமுக இருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நடை இப்போ விளம்பரம் பார்க்குற வெற்றி நடை போடும் தமிழகம் ஆமாம் தமிழகம் உண்மையிலே வெற்றி நடை போடும் வெற்றி நடை போட போடும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் நீங்கள் என்ன செய்ய போகிறதா இந்த தேர்தல் காலத்தில் நான் வந்து இப்போ கட்சிக்கு உழைப்பேன் தேர்தல் வெற்றிக்காக கழகம் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவாக நான் தேர்தல் பணியாற்றுவேன் சமத்துவ மக்கள் கட்சிகளும் இன்னைக்கு பயணிக்கக்கூடியவங்க அதே போல் அவங்களுடைய நண்பர்கள் உறவுகள் நிறைய பேர் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னுடைய முடிவு நான் எடுத்துட்டேன் அது அவங்களுடைய முடிவு அவங்க தான் எடுக்கணும் ஏன்னா அரசியல் ரீதியாக ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கொள்கை இருக்கும் சரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஏதாவது சாதிக்கணுன்ற ஒரு என்ன இருக்கும் ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க நான் ஒரு குறிக்கோளோடு அஇஅதிமுக வந்திருக்கிறேன் சாதிக்கணும் மக்கள் பணியாற்று பணி செய்வதற்கு அண்ணாத்தின் அனைத்து இந்த அண்ணா திராட முன்னேற்ற கழகம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தளம் அந்த நின்று நம்ம வேலை செய்யணுன்றதை நான் வந்திருக்கிறேன் மக்கள் பணியாற்றதுக்கு வந்திருக்கிறேன் அதனால் எங்கூட வேலை செஞ்ச சக நிர்வாகிகள் எங்கூட வந்திருக்கிறாங்க மற்ற நிர்வாகிகள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க மற்ற மா மாவட்டத்திலலாம் இருக்கிறவங்க அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்களோட விருப்பத்தை பொறுத்து அவங்களுடைய பணியை பொறுத்து தான் அவங்க முடிவெடுக்கும் திரு சரத்குமார் இந்த பேட்டியை நிச்சயம் பார்ப்பார் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் சரத்குமாருடைய தீவிர ரசிகர் இன்றைக்கும் திரு சரத்குமாரோடைய ரசிகர் தானா இல்லை ரசிகர் வேற அரசியல் கட்சியினுடைய தலைவர் வேறு நான் இது வரைக்கும் அவர் அண்ணன் வந்து தலைவராக தான் ஏற்றுக்கிட்டேன் இன்றைக்கி நான் வெளியில் வந்தாலும் அவர் மேலே உள்ள மரியாதை மதிப்பு எதுவுமே குறையாது அரசியல் வேறு இயக்கங்கள் வேற என்ன சொல்ல விரும்புறீங்க திரு சரத் இல்லை அண்ணன் அவர் வந்து அவருடைய கட்சியினுடைய தலைவரா தொடர்ந்து பணியாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி திரு சேவியர் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கீர்கள் நிறைய கேள்விகள் நான் வச்சிருக்கேன் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நேர்களையும் மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்